நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர். முகுந்தன். ஆர்டிஐ சட்டம் என்று சொல்லக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டம் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாது என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2013 மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையிலும், 2015 சென்னை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையிலும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த ஆர்டிஐ மனுதாரர் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் எந்தெந்த விவசாயிகள் எல்லாம் கடன் பெற்றிருக்கிறார்கள், அதாவது வட்டியெல்லாம் கடன் பெற்றிருக்கிறார்கள், அந்த கடன்கள் தள்ளுபடி செய்ய யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விவரத்தை ஆர்டிஐ ஆக்டில் கேட்டிருக்காரு. அந்த கூட்டுறவு சங்கம் அதை கொடுக்க மறுத்துவிட்டது. அதுக்கு மேலே மேல்முறையீட்டு முதல் மேல்முறையீட்டிலும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் மாநில தகவல் ஆணையம் வந்து இந்த தகவலை கொடுக்க வேண்டும் என்று அந்த கூட்டுறவு சங்கத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அந்த கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ரிட் மனுவில் தான் இந்த தீர்ப்பு வெளிவந்திருக்கு. இந்த தீர்ப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.